அமெரிக்காவில் அடுத்தடுத்து தாக்கிய சூறாவளி புயல்களால் நூற்றுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர் கென்டக்கி ஆர்கான்சஸ் டென்னிஸி மிசௌரி இலியனாஸ் ஆகிய மாகாணங்களை கடந்த வெள்ளி மற்றும் சனிக்கிழமைகளில் அடுத்தடுத்து முப்பது சூறாவளிகள் தாக்கின இதனால் இந்த ஆறு மாகாணங்களிலும் பெரும்பாலான பகுதிகள் உருக்குலைந்து போயின அதிக பாதிப்புகளை சந்தித்துள்ள கென்டக்கி மாகாணத்தை பேரிடர் பாதித்த பகுதியாக அதிபர் ஜோ பைடன் அறிவித்துள்ளார் பல்லாயிரக்கணக்கான மக்கள் மின்சார விநியோகமின்றி தவித்து வருகிறார்கள் மேலும் இடிபாடுகளுக்குள் ஏராளமானோர் சிக்கிக் கொண்டுள்ளனர் அவர்களை உயிருடன் மீட்பதற்காக மீட்பு படையினர் தீவிரமாக போராடி வருகின்றனர்